பிரதிகாஸ் கமலாளிக்கன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து அக்கர்லிக் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து இந்த மூணு பிக்சருமே வந்து ஏன்ஷியன்ட் டைமை பற்றி டெபிக் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் வந்து எப்படி ட்ரெயின் இருந்தது, அவங்க என்விரான்மெண்ட் கன்சர்னாக இருந்ததுனால வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வர மாதிரி காமிச்சிருக்கேன். இந்த பிக்சர் வந்து உமன் வந்து அப்போ இருந்தால் கிளாத்ஸ் ட்விக்ஸ் ஃப்ளாஷ் வச்சு எப்படி அவங்க டெக்கரேட் பண்ணிக்கிட்டாங்கன்றத காமிச்சிருக்கேன். இது வந்து ரீயூஸ் நிறையா பண்ணாத அவங்க நிறைய ரீயூஸ் பண்ணுவாங்க, அதை காமிக்கிறதுக்காக துருப்பிடிச்ச பால்கேனை வந்து எப்படி அவங்க ஃப்ளவர் வாஸாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஓல்டன் டேஸ்னால வந்து நான் அந்த காலத்து லைட் லேம்ப்பும் சாவியையும் பேக்ரவுண்டில் வரைஞ்சிருக்கேன். வியர்வை மன்னம் டாப்பிக்கில் வந்து நான் மீனவர் எடுத்திருக்கேன். மேன்வல் போட்டை யூஸ் பண்ணுற மீனவர். இவங்க வந்து தினமும் காலையில் புயல் மலை எல்லாம் பார்க்காம கடலில் அவங்க 5 பேர் போவாங்க, 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போவாங்க. குட்டி குட்டி மீனை மட்டும் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்க மொத்தம் 7 to 10 kgs வரைக்கும்மான மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. அது 1000 to 1200 அது செல் ஆகும். பார்கெயின் நிறையா பண்ணுறதுனால அதோட வேல்யூ குறையும். வேல்யூ குறைஞ்சா இண்டிவிஜுவலோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கமும் குறையுது. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எஃபர்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு பலன் கிடைக்கல. ஸோ வந்து நான் இவங்க மீனவருக்கு ஹானர் பண்ண நினச்சேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிசைன் ஸ்கூலுக்கு தேங்க்யூ. நஸ்ரத் மேம்க்கும் நிஷா மேம்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு உறுதுணையாக என் பேரண்ட்ஸையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன்.